வணக்கம். கோயம்புத்தூரில் நாளுக்கு நாள் கோவிடோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி 4500 அந்த ரேஞ்சில் போயிட்டுருந்த கோவிடோட தொற்று இன்றைக்கி மே 30 3577 குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில் வந்து கோயம்புத்தூரில் ரோடு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரோடு டிராஃபிக் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் வந்து மக்களும் வந்து அனாவசியமாக ரோட்டில் சுற்றுறாங்க அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. 10 in 8 வேக்சின் போட போகிறாங்க, அப்படி இல்லாட்டினா வந்து மருத்துவமனைக்கு நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற அட்டண்டராக போகிறாங்க. மற்றபடி அனாவசியமாக கோயம்புத்தூரில் யாரும் சுற்றுறதும் கிடையாது. மக்களே வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வீட்டிலே தான் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மக்களை பாதுகாக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கங்கே நின்று அவங்களோட டியூட்டியை ரொம்ப மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. 2 சக்கரமாக இருந்தாலும் 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் அவங்ககிட்ட ரொம்ப பொறுமையாகவும் அவங்க எங்கேருந்து வராங்க எதுக்காக போகிறாங்கன்னு பொறுமையாக கேட்டு அவங்க உரிய ஆவணங்கள் வைத்திருந்தால் அவங்கள அன்பாக அனுப்பி வைக்கிறாங்க. வாகனம் ஓட்டிக்கிட்ட உரிய ஆவணங்கள் இல்லைன்னா எச்சரிக்கையோடு அவங்க அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோவில் ஒரு காவல் அதிகாரி எந்த அளவுக்கு அன்பாகவும் கனிவாகவும் வாகனம் ஓட்டிக்கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு நாம்ளே பார்க்கலாம். காவல்துறை அதிகாரிகளை போல் எத்தனையோ ஃப்ரண்ட்லைன் வேரியர்ஸ் நம்மளுக்காக பாடுபட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அனாவசியமாக வீட்டு விட்டு வெளியே வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் முகக்கவசம் அணிங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கையை தயவு செஞ்சு கழுவுங்க, அப்படி இல்லாட்டினா சானிடைஸ் யூஸ் பண்ணுங்கள்.